இப்போ தயிரில் ஒரு சட்னி பண்ண போகிறேன். ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 25 பூண்டு எடுத்திருக்கேன். இதை லேசாக பல்சில் போடணும், மையாக அரைக்க வேண்டாம், லைட்டாக தட்டினா போதும். இந்த மாதிரி பல்சில் போட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த ஒரு கப்பு தயிரில் 4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கேன், மிக்ஸ் பண்ணிக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கடுகுண்டு பருப்பு, கொஞ்சம் கடல பருப்பு, கொஞ்சம் கருவேப்பில, ஒரு 2 வத்தல் கிளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை கூட அதோட சேர்த்துறேன். இப்போ வெள்ளைப்பூடு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த தயிர் கலந்து வச்சோம்ல, அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இது 2 நிமிஷம் கொஞ்சம் அந்த பச்சைவாடை வத்தலோட ஸ்மெல்லு போகணும். இப்போ வந்து நம்ம இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம், இது உங்களுக்கு ட்ராவலில் தயிர் சேர்த்துக்கு எங்கேயும் கொண்டு போனாலும் 1 வாரம் நாளும் கெட்டு போகுது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடும், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சட்னி ரெடி. தோசைக்கெலாம் அருமையாக இருக்கும், இட்லி தோசைக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தயிர் சட்னி ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.